நம்ம அரசியல்வாதிகள் எல்லாம் பேசுறாங்களே அவ பேச்சாளன் அவன் அடுத்து வருகிற பேச்சாளர் அப்படிங்க அவன் பேச்சாளனே கிடையாது பேசுறவன் பேசுறவன் வேறு பேச்சாளன் வேறு எழுதுறவன் வேறு எழுத்தாளன் வேறு புத்தக திருவிழா எழுதுகிறவனுக்கு அல்ல எழுத்தாளனுக்கு எழுதுகிறவனுக்கெல்லாம் திருவிழா கிடையாது எழுத்தாளனுக்கு தான் திருவிழா பேசுறவனுக்கெல்லாம் மரியாதை கிடையாது பேச்சாளனுக்கு தான் மரியாதை अमेरिका जनाधिपति परमूर सवाल अमेरिका जनाधिपति ट्रंप वणक्कम उत्तरवादते उपाटे Without saying, don't speak. You know, that English professor who wrote that. ये राव तो सोल्वदर कोण कोर विषय मिलन्दाल मेड़ येरे. सोल्वदर कोण कोर विषय मिलले. वेरुम सोकले मट्टन्दा नुनाल सोल्लमुडी मंडाल. दाया विषय इध मेड़ येरा दे. मेड़ ये करंग पड़ता दे. सोल्वदर के ये राव तो उन्नर येरन्दाल येरुदु बोल येरे. उोड़ान उोड़ा उपचाल मार मु उ
உயிரோடு இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல, யாராவது செத்து போன்னு சொன்னா செத்துருவாங்களா? ஒரு பழைய கதை தான் சொல்லுவாங்க, ஒரு பாட்டி சுள்ளி பொறுக்கி 90 வயசுல கூட சுள்ளி பொறுக்கி உயிர் ஜீவனம் நடத்திக்கிட்டு இருந்த பாட்டி, கடவுளே சித்திரகுப்த நாயனாரே அவர் தான் இந்த கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறவர், என் கதையை முடிக்க மாட்டியா, உனக்கு கண்ணே கிடையாதுன்னா கடவுள் வந்தார், அவர் சுள்ளி எல்லாம் பொறுக்கி கட்டிட்டு இருக்கா, ரொம்ப பாட்டி ஆசைப்படுறா சாவணும்னு, சரி இன்னைக்கு கூப்பிட்டு போயிடுவோன்னு கடவுள் டபக்குன்னு வந்து இறங்கி பாட்டி போகமான்னு இருக்கார். பாட்டி கேட்டிருக்கா எங்க, இல்லை நீ தானே சொன்ன கணக்கு முடிச்சிரு கணக்கு முடிச்சிரு மேலே கூட்டு, அதான் நான் தான் யமதர்மனுடைய செக்ரட்டரி பர்சனல் அசிஸ்டன்ட் வர்றியா, அட பாப்பா உன் கூட வர்றதுக்கா இவ்வளோ நாள் வாழ்ந்தேன், சாகணும்னு ஆசைப்படுறவங்க கூட வாய்ப்புற போது சாக மாட்டாங்க, உயிர் வாழணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கு. ஆங்கிலத்தில் ஒரு ஒரு வாசகம் சொல்வார்கள், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு லிவ் லாங்கர் பட் நோ ஒன் வாண்ட்ஸ் டு க்ரோ ஓல்டர், எல்லாருக்கும் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை இருக்கு ஆனா ஒருத்தருக்கும் வயசாகிறது பிடிக்க மாட்டேங்குது, வயசாகாம எப்படி ரொம்ப நாள் வாழ்றது, அடிப்படையே ஈடுபாடா இருக்கு. எனக்கு முடி நரைச்சு போச்சு 70 வயசு ஆச்சு, இப்போ 70 வயசு ஆனால் முதுமை வந்தா தானே ரொம்ப நாள் வாழ்ந்ததா இருக்கும், ஆனால் எல்லாரும் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறாங்க, யாருக்கும் வயசாகிறது பிடிக்க மாட்டேங்குது, எல்லாருக்கும் உயிர் வாழணும்னு ஆசை இருக்கு ஆனால் எத்தனை பேருக்கு உயிர்ப்போட வாழணும்னு ஆசை இருக்கு? இப்போ இங்க இருக்கிற எல்லாரையும் ஓப்பனாக கேட்குறேன், என்னை உட்படுத்தியே கேட்குறேன், ஏதாவது உயிருக்கு ஆபத்துன்னா நம்மளை பாதுகாத்துக்கிடுவோம்ல, இப்போ பெரம்பலூர் மேடைக்கு போகாத ஒருத்தன் சொல்கிறான், என் மேலே அன்புள்ளவன் துண்ணிய அன்பினர் சொல்லினர் அப்படின்னு வருது இல்லை, பெரம்பலூர் மேடைக்கு போகாத அங்கே உனக்கு கொடுமையான ஒரு ஆபத்து இருக்கு, உன்னை நான் என்ன ஆபத்து, உன்கிட்ட படித்த பயலுக 10 பேர் வரப்போகிறாங்களா வருவேனா, இந்த மேடைக்கு நான் வருவேனா, அவ்வளோ பெரிய ஆபத்து என்னால் சமாளிக்க முடியுமா, என் உயிருக்கு ஆபத்துனா நான் வரமாட்டேன் சார், என் உயிருக்கு ஆபத்துனா என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு முயற்சி செய்வேன் சார், நான் ரொம்ப நாள் உயிர் வாழ்றதுக்கு சரியான சாப்பாடு சாப்பிடுவேன், சத்துணவாக சாப்பிடுவேன், இதை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னால் நான் கேட்டுக்குவேன், என் உயிரை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப நாள் வாழ்றதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ அவ்வளவு செய்வேன், உடற்பயிற்சி செய்வேன் நடைப்பயிற்சி செய்வேன், உயிரோடு இருக்கிறதுக்கு இவ்வளவு முயற்சி செய்கிறோம்ல, யோசிச்சு பாருங்க, லேசா நெஞ்சு வலிச்சாலே டாக்டர்கிட்ட போய் டாக்டர் ஒருவேளை கார்டியாக் அரெஸ்டா இருக்குமோ கேட்கறதில்ல, நானே அவருக்கு எடுத்து கொடுக்குறேன், அவர் லேசா அது கேஸ்ட்ரிக் ட்ரபிளா இருக்கும், ஏன்னா நானே கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லிட்டதுனால அவர் அப்படி அப்படி அந்த ஸ்டெத்தை வச்சுட்டு அநேகமா 3 இடத்துல பிளாக் இருக்குன்னு நினைக்கிறேன், வெறும் வாயு தொந்தரவு, அவரு அநேகமா 3 ஒன்னு சொல்றேன், யாராவது டாக்டர்கள் இருந்தா மன்னிச்சிருங்க, ஏதாவது ஒரு இருதய நோய் நிபுணர் உங்க இருதயத்தில் 3 இடத்துல பிளாக் இருக்குன்னு சொன்னா அவர் ஏதோ ஒரு பிளாக்ல வீடு வாங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்காருன்னு ஞாபகம், எங்கேயோ அட்வான்ஸ் கொடுத்துருக்கா மிச்ச பணத்தை ஓட்ட வாங்க போறாரு, ஏன் ரொம்ப நாள் வாழணும், இன்னும் வாழணும், கண் பார்வை போச்சுன்னா உயிர் வாழலாம் சார், மூளையே செயல்படாம கோமாவுக்கு போனாலும் உயிர் இருக்கும் சார், கை கால் விளங்காட்டாலும் உயிர் இருக்கும் சார், காது காட்டாலும் உயிர் இருக்கும் சார், ஆனா இருதயம் நின்னு போச்சுன்னா, இப்ப புரியுதுங்களா, எந்த அவயவமும் உயிரோடு நேரடியாக தொடர்புடையதல்ல, இருதயம் மட்டுமே உயிரோடு நேரடியாக தொடர்புடையது, உயிரோடு நேரடியாக தொடர்புடைய அந்த இருதயம் தான் உயிர்ப்போடும் தொடர்புடையது, அதை இருதயம் என்று சொல்லாதீர்கள் இதயம் என்று சொல்லுங்கள், இருதயம் துடித்தால் உயிர் வாழ்கிறீர்கள், இதயம் துடித்தால் உயிர்ப்போடு வாழ்கிறீர்கள் என்று பொருள், ரெண்டுக்கு அர்த்தம்.